फ्रेंड्स वेलकम टू माय चैनल जानू व्यूज इनकी केसरी रेसिपी केसरी विद्यासम पाइनएप्पल वे केसरी से पड़ो पाइनएप्पल चिन्ह चिन्ह कट पनी वचिक्कलाम कट पनी वच्च पाइनएप्पल नल्ला वळुवळुन्नु अरच्चु वच्चुकोंगा अडुत्तु ओरु कडायिल नेय ऊत्तिट्टु मुंद्री द्राक्षा रेंडुमे वरुत्तिट्टाच्चु इप्पो अदे नेय्यिल ओरु कप अळवुक्कु रवैय नल्ला रोस्ट पण्णिक्कोंगा रव ना रोस्ट आगण अब नम्बर केसरी से ना उद्री उद्रिया सापड़ टेस्टिया इव ना वरता अद कड़ा ती ऊतिकल ती पाती कप रवे की मूं कप ती सकन அந்த மூன்றையில ஒரு பங்கு வந்து நம்ம அந்த பைனாப்பிள் அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பங்கு சேர்த்துக்கலாம் அதுல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிஞ்ச் salt சேர்த்து இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை உள்ள சேர்த்துறலாம் இப்போ அடுப்பு சிம்ல வச்சிருங்க இந்த ரவை வந்து நல்லா வேகணும் रव सेतम नम्ब अरे पैनापि सेतरल इो फ्लेम और अंजु निम्सम वेगटो रे मूलका सेतकल ऐलका पउडर पड़े नहीं सेक ना अब सेतर इतनी मिनट्स आगे रव ना वंद இப்போ நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி எப்பயுமே வந்து கேசரிக்கு நீங்க ரவை எந்த அளவுக்கு எடுக்கறீங்களோ அதே அளவுக்கு ஜீனி சேர்க்கணும் இந்த கேசரியில பாத்தீங்கன்னா நம்ம பைனாப்பிள் ஆட் பண்றதுனால பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்க ஜீனியோட அளவை குறைச்சுக்கலாம் நான் இன்னைக்கு முக்கால் பங்கு சேர்த்திருக்கேன் எப்பி 1க்கு 1 பங்கு சேர்ப்பேன் இன்னைக்கு முக்கால் பங்கு சேர்த்திருக்கேன் இப்போ அடுத்து தான் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நம்ம ரீஃபைண்ட் ஆயிலும் ஊத்திக்கலாம் இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு அளவுக்கு மேல ஊத்துனீங்கன்னா தெகட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு 1 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஊத்திட்டு நீங்க ரீஃபைண்ட் ஆயில் கூட உள்ள சேர்த்துக்கலாம் வேற எந்த ஆயிலும் ஊத்த கூடாது பாருங்க அவ்வளவுதான் கேசரி சூப்பரா ரெடி ஆயிருச்சு எப்பவுமே ஒரே மாதிரி கேசரி செய்யாம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா யம்மியா இருக்கு இப்போ இதுக்கு மேல ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஆப்ஷனல் தான் நல்லா இருந்தா சேர்த்துக்கலாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதாங்க பைனாப்பிள் கேசரி சூப்பரா யம்மியா ரெடி ஆயிருச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க குறைகள் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க டேக் கேர் பை